यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। நாம் இப்பொழுது கர்மாக்களின் வகைகளை பார்ப்போம். வினைகளின் வகைகள் ஒன்று பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா என்று இரண்டு வகைப்படும். பிராரப்த கர்மா என்பது பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாக்கள். பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாக்கள்னா இந்த ஜென்மா நாம் மனுஷ ஜென்மாவாக பிறந்திருக்கோம், இதில் வைஷ்ணவனாக பிறந்திருக்கோம். இந்த வைஷ்ணவனாகவும் மனுஷனாகவும் பிறக்கிறதுக்காக எப்போ ஒரு ஜென்மாந்தரத்தில் ஏதோ ஒரு சுக்ருதம் பண்ணியிருக்கோம். அந்த சுக்ருதம் அந்த கர்மா நம்மளை மனுஷனாக வைஷ்ணவனாக பிறக்க வைத்திருக்கு. இந்த ஜென்மாவில் நாம் எத்தனையோ சுகங்களையும் அனுபவிக்கிறோம். உலகத்தார் கண்ணோட்டத்தில் சுகங்களையும் அனுபவிப்போம், துக்கங்களையும் அனுபவிப்போம். இந்த ஜென்மாவில் இப்படிப்பட்ட சுகதுக்கங்களுக்கு காரணமாக இருந்துருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறது நம்மளுடைய கர்மா. அந்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மா, பலன் கொடுப்பதற்கு ஆரம்பித்த கர்மாக்களை பிராரப்த கர்மா என்று சொல்லுகின்றோம். அடுத்தது சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மான்றது இந்த பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாக்கள் தவிர இந்த ஜென்மத்திலையும் இதுக்கு முற்பட்ட எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள்லேயும் இத்தனை நாள் வரைக்கும் பலன் கொடுக்காமல் பலன் கொடுப்பதற்கு காத்துண்டு இருந்துருக்கிற மூட்டையாக இருந்துருக்கிற சேர்த்து வச்சிருக்கிற கர்மாக்கள் அந்த வினைகளுக்கு சஞ்சித கர்மா என்பதாக பெயர். இது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா இது ரெண்டும் பார்த்தோம். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாம் ஆச்சாரியால் மூலமாக எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பிக்கிறோம், அதே மாதிரி உபாசனம் பண்ணுவதற்கு யோக்கியதை இருப்பவர்கள் அவ பக்தி ரூப உபாசனத்தை பண்ணுறா. இப்படி உபாசனம் பண்ணினாள்னாக்கா எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பித்த பிற்பாடு இந்த பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு உபாயங்களை அனுஷ்டித்த பிறகு வரக்கூடிய செயல்கள் பிரபத்தி பண்ணிடுறோம். நம்ம 10 வயசுலேயோ 5 வயசுலேயோ 30 வயசுலேயோ ஏதோ ஒரு வயசில் நாம் எம்பெருமானிடத்தில் ஆச்சாரியர்கள் மூலமாக சரணாகதி பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம நல்ல காரியமும் பண்ணுறோம், கெட்ட காரியமும் பண்ணுறோம், எல்லாம் இருந்துட்டுருக்கு. தெரிஞ்சும் நல்லது பண்ணுறோம், தெரியாதையும் நல்லது பண்ணுறோம், தெரிஞ்சும் கெட்ட காரியத்தை பண்ணுறோம், தெரியாதையும் கெட்ட காரியத்தை பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணுறோம். இதில் சொல்லச்சு இதை வந்து ஒரு வகைப்படுத்துகிற பூர்வாக்கம் உத்தராக்கம் என்பதாக. பூர்வாக்கம் என்றால் இந்த பிரபத்திக்கு முன்னே செய்யப்பட்ட பாபங்கள் இந்த கர்மாக்கள். உத்தராக்கம்னாக்க பிரபத்திக்கு அப்புறமா, அதே மாதிரி உபாயத்திற்கு பிறகு செய்யக்கூடியது. இந்த பூர்வாக்கம் உத்தராக்கத்துலேயும் இந்த உத்தராக்கத்துலேயும் மறுபடியும் 2-3 கிளாசிஃபிகேஷன். அது என்னன்னு கேட்டோம்னா தெரிஞ்சு பண்ணுறது, தெரியாது பண்ணுறது, புத்திபூர்வகமான உத்தராக்கம், அபுத்திபூர்வகமான உத்தராக்கம். இப்படி கர்மாக்களில் பல விதங்கள் இருக்குன. இப்போது இந்த நாம் எம்பெருமானிடத்தில் பண்ணுற பரநியாசத்தினால எந்தெந்த கர்மாக்கள் போகும், எது போகாது அப்படின்ற இதை பார்க்கணும். எம்பெருமானிடத்தில் பரநியாசம் பண்ணுறோம், அதாவது உபாய நிஷ்பத்தி என்பது, இது பக்தி பிரபத்தி ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒன்று தான். இது எம்பெருமானிடத்தில் பரநியாசம் பண்ணமானாக்கா அப்போ என்னாகும்னா பிராரப்த கர்மா தவிர எது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோ அந்த கர்மா தவிர பலன் கொடுக்கறதுக்கு காத்துருக்கிற சஞ்சித கர்மாக்கள் இருக்கு, அந்த சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் போயிடும்.
சரி, பரண்யாசம் ஆன பிறகு நாம் அபுத்திபூர்வகமாக நாம் வேணும்னு புத்தி தெரிஞ்சு பண்ணாமல் தெரியாமல் செய்யக்கூடிய பாபங்கள், அந்த பாபங்கள்லாமும் போயிடும். பிராரப்த கர்மாவிலேயே கூட நாம் எது வரைக்கும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அது தவிர மீதி பாகமும் போயிடும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம். நான் ஜென்மாந்தரத்தில் ஒரு சுக்ருதம் பண்ணியிருக்கேன். இந்த சுக்ருதத்தினால எனக்கு மூணு ஜென்மா பிராமண ஜென்மா இருக்குது, இல்லை மூணு ஜென்மா வைஷ்ணவனாக இருந்துருக்கிற ஜென்மான்னு இருக்குன்னு வச்சுப்போமே. அதில் எனக்கு முதல் ஜென்மா இப்போ, இன்னும் ரெண்டு ஜென்மா இருக்குது அந்த பிராரப்த கர்மாவனுடைய ஒரு சேஷமாக. அந்த ரெண்டு ஜென்மாவும் எனக்கு வானான்னு எனக்கு தோன்றுறது. இந்த ஜென்மா முடிஞ்ச உடனேயே எம்பெருமானை அடைஞ்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி மோட்சத்தை வேணும்னு நான் விரும்புகிறேன். ஆகையால் நான் ஏற்றுக்கொள்கிறது அந்த மூணு ஜென்மாவில் இந்த ஒரு ஜென்மாவை தான். இப்போ மீதி ரெண்டு ஜென்மா இருக்கும்ல, பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாவனுடைய ஒரு பலனாக இருந்துருக்கிற இந்த ரெண்டு ஜென்மா இருக்க, அது ஒரு கண்டம், ஒரு அம்சம். அந்த அம்சமும் இந்த பரநியாசத்தினாலேயே போயிட்டு தான் பிராரப்த கண்டஞ்சனகா என்பதாக சொல்லுகின்றார். அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இந்த ஜென்மாவிலேயே எனக்கு 80 வயசு இருக்குன்னு வச்சுப்போமே, 80 வயசு வரைக்கும் இந்த பகவத் கைங்கரியத்தை விட்டுட்டு இந்த சம்சாரத்தில் இருக்கணும்னு இருக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரு ஆர்த்தி ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த சம்சாரத்தில் உழண்டு கொண்டு இருப்பது என்பது. உண்மையான ஆர்த்தி வேணும். இதில் ஏதோ நோவு நொடியினால் அவஸ்தப்படுறதோ, இல்லை ஆற்றுல ஆச்சாரமாக தள்ளி பண்ணி போடுறதுக்கு யாரும் இல்லை, அதனால் இங்கே இருக்கிறதுக்காட்டிலும் வேறு எங்கேயான போகிறோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கே போயிடலான்னு நினைக்கிறதோ, அப்படிலாம் இல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற உண்மையான ஆர்த்தி. அந்த ஆர்த்தி என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு இந்த ஜென்மாவில் இன்னும் எவ்வளவு காலம் ஆயுஸ்ன்றது எனக்கு தெரியாது. அவ்வளவு நாள் ஆயுஸையும் நான் வந்து இந்த ஜென்மாவில் இருந்து போக்கடிக்கணும்னு நான் ஆசைப்படலை. போகிறோம், எனக்கு இந்த ஆயுஸ் போகணுன்னு நான் நினச்சேன்னாக்க, இதை கொண்டு நான் பெருமாள் என்ற கோரிக்கையாக பிரார்த்தனை சொன்னாக்க, அப்போ என்னுடைய ஆயுஸில் சேஷமாக இருக்கிறது இருக்க, அந்த பிராரப்த கர்மாவனுடைய சேஷம் இருக்க, அதுவும் பரநியாசத்தினால போயிடும். பிராரப்த கண்டஞ்சனகா பிராரப்தேதர பூர்வபாபம் அகிலம் பிராமாதிகம் சோத்தரம் என்பதாக சுவாமி தேசிகன் இரகசிய திரைசாரத்தில் சாதிக்கின்றார். இப்போ இது போயிடுத்து. பக்திக்கும் பிரபத்திக்கும் ஒரு பெரிய வாசி வித்தியாசம் ஒன்று. பக்தி பண்ணுறவாளுக்கு பிராரப்த கர்மா போவே போகாது. பிராரப்த கர்மா அது எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அது அனுபவிச்சுட்டு தான் போகணும். சபரி கூட அவளுடைய பிராரப்த கர்மாவனால தான் அவளுக்கு ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்தில் பக்தி பண்ணியிருக்கா. பண்ணின பிறகு அந்த பிராரப்த கர்மா இன்னொரு ஜென்மாவோ ஏற்படுத்தி கொடுத்தது. ஆகையால் அவள் சபரியாக இருந்து அப்புறமா மோட்சத்தை அடைஞ்சா. ஆகையால் பக்தியினால் பிராரப்த கர்மாவை போக்கடிக்க முடியாது. பிரபத்தி ஒன்றுனால தான் பிராரப்த கர்மாவை போக்கடிக்க முடியும். ஆகையால் இந்த கர்மாக்களில் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, புத்திபூர்வமாக இருந்துருக்கிற இப்போது அபுத்திபூர்வகமாக இருக்கிற கர்மாக்களும் பிரபத்தியினுடைய மகாத்மியத்தினால போயிடும். அதாவது நாம் வேணும்ன்ட்டு தவறு பண்ணாமல் தெரியாமல் பிராமாதிகமாக இழைத்த தவறுகள்னாலே வரக்கூடிய பலன் நமக்கு வராது. இதுவரைக்கும் பிரபத்தியினுடைய விசேஷத்தை சொல்லிட்டோம். இப்போ புத்திபூர்வமாகவே ஒரு தப்பு பண்ணுறான், சரணாகதி பண்ண பிற்பாடு அதெல்லாம் எப்படி போகும் கேட்டோம்னா, அதுக்கும் சொல்கிற இந்த பிரபத்தி என்ன பண்ணுன்னா, இந்த சரணாகதி பண்ணவாழ ரெண்டு கேட்டகரியாக மறுபடியும் பிரிக்கிறார். மிருது பிரகிருதி கடின பிரகிருதி என்பதாக. மிருது பிரகிருத்தியாக இருந்துருக்கிறவாள் சரணாகதி பண்ண பிற்பாடு மறுபடியும் எம்பெருமானிடத்திலேயே தாம் பண்ண அதுக்கப்புறமா பண்ணினக்கூடிய பாப்பங்கள் எல்லாமும் போக்கடிக்கணும்னு சரணாகதி பண்ணுறது பிராயஷ்டித்த பிரபத்தியில் மூழுவது இருந்துருக்க, அது ஒரு பிரகிருதி. கடின பிரகிருத்தியாக இருந்துருக்கிறவா
அந்த பிராயஷ்சித்தம் பண்ண மாட்டான். அவளுக்கு என்ன பண்ணுவேன்னாக்க, சின்ன சின்ன தண்டனையை கொடுப்பேன். அவள் பெரிய தப்பு பண்ணியிருந்தா கூட, அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தி, கஞ்சா பவந்தி, காணா பவந்தி அப்படின்னெல்லாம் சொல்லி அவளுக்கு எப்படி எப்படி தண்டனை கொடுக்குறா அப்படின்னா, இவன் சொல்கிற வார்த்தையை கேட்காத பசங்கோ, இவன் சொல்கிற வார்த்தையை கேட்காத மனைவி, இவன் குருடனாகவோ அல்லது முடவனாகவோ ஆறுது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து அவளையும் அந்த பாபத்தை அனுபவிக்க வச்சுட்டு, அதாவது வேலிட்டு பாயுமதை முள்ளிட்டு பாயுமா போலேன்னு லகு தண்டனையை கொடுத்து அந்த கர்மாக்கள் புத்திபூர்வகமான ஒரு பாபங்களுக்கும் அதை அனுபவிக்கும்படியாக பண்ணி பெருமாள் நம்மளை சங்கிரகித்துக் கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக சொல்லுகிறார். இந்த பக்தியினால வசீகரித்தனான பெருமாள். இப்போ இந்த கர்மாக்களை போக்கடிக்கிறதுக்கு போக்கடிக்கிறதுன்னா என்னன்றது பார்க்கணும். இந்த கர்மாக்களை போக்கடிக்கிறதுன்னா கர்மா எங்கேயும் போல, கர்மா இருந்தா இருந்துருக்கு. இந்த கர்மாவினால பெருமாளுக்கு வரக்கூடிய நிகிரக சங்கல்பத்தை மாத்திக்கிறேன். இந்த சரணாகதி பண்ணமானாக்க, இப்போ ஏற்கனவே பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ண பிற்பாடு நமக்கு இன்னும் பாப்பம், அதாவது நாம் செய்திருக்கிற கர்மா பலன் கொடுக்கறதுக்கு இருந்துருக்கிற கர்மா இருந்துருக்கேன், அந்த கர்மா பிரகாரத்துக்கு இவனுக்கு என்னென்னலாம் நிகிரகம் பண்ணி பண்ணணுமோ, அதாவது இந்த சம்சாரத்தில் மூழ்கும்படியாக பண்ணணுமோ, அந்த எண்ணத்தை பெருமாள் மாற்றிக்கிறேராம். அதே மாதிரி உத்தராகம் வரச்சே தெரியாத பண்ணுறதோ, தெரிஞ்சு பண்ணுறதுக்கு தான் பிராயஷ்சித்தம் சொல்லிட்டார். தெரியாத பண்ணுற கர்மாக்கள் இருக்கேன், அந்த கர்மாக்களுக்கு வரச்சே இப்படி தவறு இழைத்தாலும் கூட அந்த அவருடைய சங்கல்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தண்டனை இந்த தவறுக்கு இவனுக்கு தண்டனை இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்க, இதுதான் எம்பெருமான் நமக்கு பரநியாசம் பண்ணினத்தினால செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் அறிந்து செய்யக்கூடிய உத்தராகங்கள், அதாவது பரநியாசத்துக்கு அப்புறமா தெரிஞ்சே செய்கிற பாப்பங்களுக்கு கட்டாயம் பலன் உண்டு. அந்த பலன் அது பெரிசா இல்லாட்டா கூட ஒரு பிரகாரம், ஏதான ஒரு பிரகாரத்தில் நமக்கு இருக்க தான் இருக்கும். அந்த பலனை அனுபவிக்க வச்சு நம்மளை சங்கிரகித்துக் கொள்கிறார் பெருமாள் என்பதாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.